அன்பார்ந்த வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமது நிறுவனம் விளம்பரத்துறையில் உலகளாவிய அளவில் எந்த நிறுவனமும் இவ்வளவு அக்யூரஸியாக செயல்பட்டதில்லை அப்படின்னு பேரெடுக்கணுங்கிற முடிவோட ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஒரு விளம்பரம் ஒரு நபரை ரீச் ஆகணுங்கிற அந்த உயர்ந்த குறிக்கோளோட, ஒரு நபருக்கு ஒரு ஐடி, ஒரு மொபைலில் ஒரு ஐடிங்கிற அந்த கலாச்சாரத்தை எல்லாம் கொண்டு வந்து நியாயமான, உண்மையான, நேர்மையான ஒரு விளம்பர நிறுவனமாக இந்த தொழில் பண்ணக்கூடிய முதலாளிகளுக்கு நாம் தெரியணுங்கிறதுக்கான பல்வேறு நடவடிக்கைகளை நம்ம எடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உயர்தரமான நடவடிக்கைகள். தப்பான பாதையில் திங்க் பண்ணுறவங்களுக்கும் தப்பான பாதையில் போக நினைக்கிறவங்களுக்கு தான் இது தவறான முடிவை தவிர, மிகச்சரியாக இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஐடியை நான் எடுக்கிறேன், இந்த ஐடிக்கு நான் லாகின் பண்ணுறேன், இந்த ஐடியை நான் பார்க்க போகிறேன்னு முடிவு பண்ணுற நபர்களுக்கு இது மிக மிக சரியான முடிவு. ஏன்னா இனிமேல் வந்து டூப்ளிகேஷன் ஐடியே வராது. உங்களை கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்கள் டவுன்லைன் சப்போர்ட் பண்ணுறதா நீங்கள் வந்து அவங்க ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்து விட்டுட்டு அடுத்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் பார்த்து அவங்க இதில் உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணி நிறைய இந்த மாதிரியான குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 50 நபர்களாவது பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இனிமேல் இது நடக்காது. அவங்கவங்க செல்ஃபி அவங்கவங்களுடைய அந்த மொபைலில் தான் வரங்கும் பொழுது எந்த கன்ஃபியூஷனும் வராது. அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களுக்கு இந்த புதிய வழிகாட்டுதல் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணோம், அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க பிளானை ஆக்டிவேட் பண்ணோம், ஆக்டிவேட் பண்ணப்பட்டால அவங்க யூஸ் ஐடி பாஸ்வேர்டு அவங்க டிவைஸ் ஐடியோட மெர்ஜ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ பார்க்குறாங்க, அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க, அனைத்து பலன்களையும் பெறுறாங்க. ஸோ நல்ல சிஸ்டம் தானே, நம்ம செஞ்சுருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம். இப்போ நாம வந்து யாரோ ஒருத்தருடைய மொபைலுக்கு யாரோ ஒருத்தருடைய யூஸ் ஐடியை நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ண நினைச்சா தானே இது தப்பான ஒரு நம்ம செஞ்சுருக்க முடிவால் வந்து ஐயோ எங்களுக்கு இதை செய்ய முடியாதுன்னு. ஏன் அதை செய்யணும்? இன்னொருத்தருடைய அந்த பூட்டும் சாவியையும் நீங்கள் எதுக்கு வாங்கணும்? பாஸ்வேர்டுன்னு அதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, உண்மையிலே வந்து அது வந்து ஒரு சீக்ரெட் கோடு. அது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர அது இன்னொரு தெரிஞ்சா அது பாஸ்வேர்டே கிடையாது. அதனால வந்து நம்ம டவுன்லைனாக இருந்தாலும் சரி, நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய யூஸ் ஐடி பாஸ்வேர்டை நாம் தெரிந்து கொள்வது என்பது தொழில் தர்மமே கிடையாது. ஸோ அதற்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தி அதை ஊக்கப்படுத்த தான் நம்ம நிறுவனம் வந்து இந்த சீர்படுத்துதல் நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த சீர்படுத்துதல் நடவடிக்கை எதற்காகனா, ஒரு நிறுவனம் ஒரு லாங் விஷனோட செயல்பட்டால் மட்டும்தான் இப்படி சீர்படுத்தக்கூடிய முடிவுகள்லாம் எடுக்க முடியும். இப்போ மார்க்கெட்டில் சில கம்பெனிகள் வந்து விளம்பரம் பார்த்தா காசு அப்படி இப்படிலாம் சில கம்பெனிகள் வந்து எந்த நிபந்தனையில் வர்றாங்கன்னா, அவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அவங்க ஃபீல்டில் நிற்கிறதுக்காக கான்செப்டை கிரியேட் பண்ணல, ஏதோ ஒரு பொருளாதார ரொட்டேஷனுக்காக பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, தலைமுறைக்கும் நம்ம நிறுவனம் நிற்கும், விளம்பரத்துறையில் நம்ம நிறுவனம் சாதிக்கும். அதற்காக தான் நம்ம நினைச்சோம்னா இவ்வளோ விதிமுறைகளை டைட் பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு நிறுவனத்தில் விதிமுறைகள் வந்து நேர்மையோடு தொடர்புடையதா கண்டிக்கத்தக்கதா இருக்குதோ அந்த நிறுவனம் உண்மையான நிறுவனம், தூய்மையான நிறுவனம். நமது நிறுவனம் உண்மையான நிறுவனம், தூய்மையான நிறுவனம். எது சரின்னு சொல்றதோ அதை சரியா செய்யறவங்களுக்கு அனைத்து பலங்களையும் கொடுக்குற நிறுவனம். எது சரின்னு சொல்றோமோ அதுல ஏதாவது லூப்பை கிரியேட் பண்ணி தப்பு பண்றவங்களுக்கு அவங்களை சீர்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழல்களை உருவாக்கி கொடுக்குற நிறுவனம். அவங்களை கூட தண்டிக்கிற நிறுவனம் இல்ல, அவங்க இனிமேலாவது திருந்தி நீங்க சரியா செயல்படுங்கன்னு சொல்ற நிறுவனம். ஸோ இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிறுவனத்தில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்கிற பெருமிதத்தோடு அடுத்தடுத்த விஷயங்களை நான் சொன்ன முறையில் சரியாக பண்ணுங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் மொபைலில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கட்டும். ஸோ நான் வெப்சைட்டில் அந்த ரிமூவ் அந்த டிவைஸ் ஐடி எதுக்காக கொடுத்து வச்சுருக்கேன்னா, நீங்கள் ஒரு மொபைலில் பார்த்துட்ருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் மொபைலை மிஸ் பண்ணிட்டீங்க, அல்லது உங்கள் வீட்டில் மறந்து வச்சுட்டு உங்கள் மொபைலை வந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, அந்த மாதிரி டைத்தில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலை வாங்குறதா இருந்தால் உங்கள் ரிமூவ் டிவைஸ் ஐடி நீங்கள் பண்ணணும். உங்கள் மொபைல் தொலைஞ்சிச்சுன்னா ரிமூவ் டிவைஸ் ஐடி பண்ணணும். எப்போ உங்கள் மொபைலில் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து யாரோட மொபைலாவது வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ ரிமூவ் டிவைஸ் ஐடி பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சோனில் தான் ரிமூவ் டிவைஸ் ஐடி யூஸ் பண்ணி தவிர, யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக உங்கள் ரிமூவ் டிவைஸ் ஐடி பண்ணிவிட்டு நீங்கள் அவருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தவறு. எனக்கு வந்து செய்யக்கூடாத ஒன்று, உங்களுக்கு 3 தான் அளவுடு. அதாவது உங்களுக்கு ஆப்ஷன் என்ன, 3 நீங்கள் டிவைஸ் ஐடியை மாற்றிக்கலாம். ஸோ அதில் நம்ம இப்போ மொபைலை தொலைக்கிறாருந்தா யாரும் மாஸ்டி கொடுக்க தொலைக்க போகிறதில்ல. அதே மாதிரி வந்து நம்ம வந்து அடிக்கடி மறந்து வச்சுட்டு போக போகிறதில்ல. ஸோ 3 அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவைன்னா கூட, அதாவது நியாயமான காரணங்களுக்காகவே 3 நீங்கள் டிவைஸ் ஐடியை மாற்றிட்டீங்கன்னா கூட
அடுத்து நான்காவது முறை வேணும்டா அப்ப நிறுவனத்துல பின்னன் சர்வீஸ் கொடுக்கவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மூணு ஐடியா எதுக்காக நீங்க மூணு தடவை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற நியாயபூர்வமான காரணங்கள் சொல்லி அகைன் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு மூணு ஐடியா வந்து நீங்க மூணு முறை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பை நிறுவனத்துல பெற்றுக்கொள்ளலாம். அதற்கும் ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை நிறுவனம் நிர்ணயிக்க போது காரணம்னா அலட்சியமா செயல்படக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துக்காக. சோ தவறுகள் தடுக்கப்படணும், குற்றங்கள் குறைக்கப்படணும், நேர்மையான நிறுவனமா உலகத்துல நம்ம நிறுவனம் வந்து பேசப்படணும். அதற்காக தான் இப்படி ஒரு அதிரடியான முடிவுங்கிறத நீங்க புரிந்து கொண்டு நிறுவனத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா பெருமிதம் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும். காரணம் என்னன்னா நீங்கள் தரமான நிறுவனத்தில் பிரயாணிக்கிறீங்கிற அந்த பெருமிதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நமது நிறுவனத்தோட முடிவு எந்த மாதிரியான ஒரு தூய்மைப்படுத்தும் முடிவுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா அது சார்ந்த ஃபீட்பேக்கை இந்த வீடியோவில் பதிவிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.